ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது மிளகா பிச்சி புட்டாணம் எப்படி வைக்கிறதுனா பனை குளத்தோட ஸ்பெஷல் குழம்புன்னு சொன்னால் அந்த மிளகா பிச்சை புட்டானோம் இதுக்காக நான் வந்து அஞ்சு மிளகாய் பட்டுன்னு எடுத்து படக்குன்னு பிச்சு வச்சிருக்கேன் அதில் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி சட்ட சட்டன்னு பொரிய விட போகிறேன் லைட்டாக நீங்கள் பொரிய விட்டால் போதும் இதை வந்து பச்சையாக கூட நம்ம சேர்த்து பெனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டா இந்த மாதிரி சுட்டும் யூஸ் பண்ணலாம் அப்புறமேட்டுக்கு வதைக்கும்னு யூஸ் பண்ணலாம் நான் இப்போ வதக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் அவரக்காய் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போடலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா பிசைய போகிறோம் புளி வந்து உங்களுக்கு ரசம் வைக்க எந்த அளவு தேவைப்படுமோ அந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நொறுங்க பிணைஞ்சி நம்ம வந்து அதை சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல இந்த மாதிரி நல்லா நொறுங்க பிணைஞ்சாலே ஒரு கொலகொலப்பு தன்மை வந்துடும் அதுவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு நான் வந்து கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு எப்பயுமே வதக்குவேன் அதுவும் இந்த பட்டம்ளாகா வரது எண்ணெயிலே போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா ஊற்றிடலாம் இதில் தாளிப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை சும்மாவே நீங்கள் அப்படியே வச்சு கூட செய்யலாம் நான் வந்து எனக்கு கத்திரிக்காய் வதக்கி போட்டால் தான் பிடிக்குங்கிறதுனால அப்படி செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்க நீட் நீட் வாக்காக நம்ம நறுக்கணும் அப்படின்னு நறுக்கி நான் போட்டுக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு இருக்குது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து கருவாட்டில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்குது உங்கள் கருவாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் நெத்திலி கருவாடு தான் அழைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அலசணும் அதுக்கு முன்னாடி அலசி அப்படியே வச்சிடக்கூடாது இதை வந்து லைட்டாக கொதி வர்றப்ப டக்குன்னு தூக்கி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க அவ்வளோ தான் உலக பிச்சை ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்